தமிழ்நாடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள பிஜின் குட்டி, தீபு, ஜம்சீர் அலி ஆகியோரின் செல்போன்கள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களை வழங்குமாறு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கோவை ஆய்வகத்திற்கு கடிதம் அனுப்பியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் ஐயாச்சாமி. ஐயாச்சாமி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கோடநாடு கொலை வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள பிஜின் குட்டி, தீபு, ஜம்சீர் அலி ஆகியோரின் 8 செல்போன்கள் மற்றும் 4 சிம் கார்டுகளில் 2017 நடைபெற்றுள்ள தகவல் பரிமாற்றங்களை வழங்குமாறு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கோவை ஆய்வகத்திற்கு இன்று கடிதம் அனுப்பியுள்ளது. அதாவது, இவர்களிடம் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த 8 செல்போன்கள் மற்றும் 4 சிம் கார்டுகளை சிபிசிஐடி போலீசாரின் வேண்டுகோளை ஏற்று கடந்த ஜூன் மாதம் கோவையில் உள்ள தொழில்நுட்ப ஆய்வகத்திற்கு சோதனை செய்ய விசாரணையும் நீதிமன்றம் அனுப்பி வைத்தது. ஆய்வகத்தில் அந்த செல்போன்கள் மற்றும் சிம் கார்டுகளை சோதனை செய்து அதில் பதிவான விவரங்கள் மற்றும் அவற்றில் நடைபெற்றுள்ள தகவல் பரிமாற்றங்களை மீட்டெடுக்கப்பட உள்ளது. இதனை ஆய்வகத்தில் கிடைத்துள்ள விவரங்களை வழங்குமாறு சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டதை அடுத்து இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து கோவை தொழில்நுட்ப ஆய்வகத்திற்கு மீட்டெடுத்துள்ள விவரங்களை 4 பெண் ரயில்களில் பதிவு செய்து மூடி முத்திரையிட்ட கவரில் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆய்வகத்தில் மீட்டெடுத்துள்ள விவரங்கள் சிபிசிஐடி போலீசாருக்கு கிடைத்த பின் கோடநாடு கொலை வழக்கில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயாச்சாமி.